ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரெசல்யூட் டைம்ஸ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தவங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க நேற்று. ஆக்சுவலாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு மூவியோட க்வெஸ்சன் தான், அவெஞ்சர்ஸ் என் கேம் மூவி. என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, அந்த மூவியில் கிளைமேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அயன்மேன் டோனி ஸ்டார்க் வந்து அந்த ஐஆம் அயன்மேன் சொல்லிட்டு ஸ்னாப் போட்டு தானோஸை அழிச்சிட்டு தானோஸோட படைகளையும் கொன்றுவார். ஸோ அந்த ஸ்னாப் போடும்போது அவர் போட்டிருந்த அந்த இன்ஃபினிட்டி கான்லெட், அதாவது ஒரிஜினல் இன்ஃபினிட்டி கான்லெட் கிடையாது, அவர் சூட்லேயே பார்த்திங்க அப்படின்னா கான்லெட் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் தான் அந்த ஸ்டோன்ஸ் வந்து பதிஞ்சிருக்கும், அதை வச்சு தான் அவர் வந்து ஸ்னாப் போடுவார். ஸோ அந்த சூட்டை, அந்த அயன்மேனோட அந்த கான்லெட்டை வைப்ரேனியம் வச்சு செஞ்சால் அது எனர்ஜியை அப்சர்வ் பண்ணியிருக்கும் தானே, அப்போ அயன்மேன் பொழைச்சிருப்பார் தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இல்லை பொழைச்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியும் அந்த கேள்வி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கான ஆன்சரை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, வைப்ரேனியம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் கிடையாது. அது வந்து ஓகே, அயனை கம்பேர் பண்ணும்போது, ஸ்டீலை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் தான் இல்லைன்னு சொல்ல, பட் அடமாண்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டல் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வல்வரின் எக்ஸ்மேன் மூவியில் காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த மெட்டலை கம்பேர் பண்ணும்போது வைப்ரேனியம் வந்து கொஞ்சம் லெஸ் ஸ்ட்ரென்த்தியர் மெட்டல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் அப்படி எதுனா அடமாண்டியம் தான். அது மட்டும் இல்லாமல் வைப்ரேனியம் பார்த்திங்க அப்படின்னா, வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணும், எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும், ஓகே அதை ஒத்துக்கலாம். ஸோ எங்கேருந்து வந்துச்சு முதல்ல, இதோட ஆரிஜின்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து ஒரு எரிக்கல் வந்துச்சு, ஒரு எரி நட்சத்திரம் வந்து விழுந்துச்சு. அது வந்து ஒரு எரிக்கலாக மாறி நம்ம ஆஃப்ரிக்காவில் ஒரு இடத்துல விழுந்துச்சு. அந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வக்காண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெட்டலை வந்து காலங்காலமாக நம்ம ஆஃப்ரிக்க மக்கள் வந்து, ஆஃப்ரிக்க பழங்குடியினர் வந்து பல விஷயத்துக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்பட்டாலும் அந்த மெட்டீரியலில் அந்த மெட்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டலாக, இன்டிஸ்ட்ரக்டபிள் மெட்டலாக வந்து மாற்றிடும். அது மட்டும் இல்லாமல் டென்சைல் ஸ்ட்ரென்த், அதோட ஸ்ட்ரெச்சபிலிட்டி, ஃப்ளெக்சிங் கெப்பாசிட்டி அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல் தான் வைப்ரேனியம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம், கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் மூவியில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சாம், பக்கி, கேப்டன் மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க, அதாவது நம்ம பக்கியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போ பிளாக் பேந்தர் வந்து நம்ம பக்கியை பிடிக்க ட்ரை பண்ணும்போது, பிளாக் விடோ அந்த எலக்ட்ரிக் குட்டரை வச்சு பிளாக் பேந்தருக்கு ஷாக் கொடுத்து அவங்கள கீழே விழுவ வச்சுருவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாமல் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது, அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிச்சோ அது வேறு ஒரு எனர்ஜியாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், வேறு ஒரு ஃபார்மில் அந்த எனர்ஜியை வந்து வெளிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு இருக்குல்ல, அதுவும் வந்து வைப்ரேனியமால் தயாரிக்கப்பட்ட ஷீல்டு தான். ஆக்சுவலாக வக்காண்டாவில் தான் நிறையா வைப்ரேனியம் இருக்குது அப்படின்றது தெரியும், பட் 1940s வந்து வைப்ரேனியம் இருக்கிறதுக்கான அந்த விஷயங்களை வந்து நம்ம டோனி ஸ்டார் கண்டுபிடிச்சார், சாரி டோனி ஸ்டார்க் இல்லை, ஹாவர்ட் ஸ்டார் கண்டுபிடிச்சார். அதை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா, அப்போ கிடைச்ச அந்த கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வைப்ரேனியம் வச்சு தான் அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஷீலில் வந்து தயாரித்தாங்க. கொஞ்சம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஷீலில் வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, வக்காண்டாவில் நிறையா வைப்ரேனியம் இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம யுலிசஸ் கிளா, அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவியில் பார்த்துருப்போம், ஒரு வில்லன், நம்ம அல்ட்ரான் கூட அவரோட கையை கட் பண்ணிடுவோம், அந்த வில்லன் தான் பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேனியமுக்கு கடத்த ஆரம்பித்தார். இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்க பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தோருக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஃபைட் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியில், அவெஞ்சர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியில் பார்த்துருப்போம், தோர் வந்து என்னோட ஹேமரை கொண்டு கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை ஸ்ட்ரைக் பண்ணுவார். அப்போ ஒரு ஒயிட் லைட்டு பயங்கரமாக க்ரியேட் ஆகும், பட் அந்த ஷீல்டை தட்டும்போது அது சவுண்டாக வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த தோரோட ஹேமர் வந்து கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை ஹிட் பண்ணும்போது சவுண்ட் எனர்ஜி வருது, பட் அந்த சவுண்ட் எனர்ஜி வந்து லைட் எனர்ஜியாக வெளியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ எனர்ஜியை வந்து ஒரு ஃபார்ம்ல இன்னொரு ஃபார்முக்கு மாற்றக்கூடிய அபிலிட்டியும் வந்து அந்த வைப்ரேனியம் மெட்டலுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோரோட ஹேமர் பார்த்திங்க அப்படின்னா உரு மெட்டல். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு உரு மெட்டலை பற்றியும் ஒரு டவுட் வரும், அது எந்த மாதிரி மெட்டல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் கிடையாது, அடமாண்டியம் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ வாங்க நம்ம உரு மெட்டலுக்கு போயிடுவோம். உரு மெட்டல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அடமாண்டியம் மாதிரி தான், அடமாண்டியமும் உரு மெட்டலும் எக்ஸாக்டும் சேம் தான். ஆனால் உரு மெட்டல் வந்து நம்ம நெடாவெலிர் பிளானட் இருக்குல்ல, நம்ம ஆஸ்கார்டோட எம்பையருக்கு உட்பட்ட நெடாவெலிர் பிளானட், அங்கே தான் வந்து உரு மெட்டீரியல் கிடைக்கும். பட் அடமாண்டியம் பார்த்திங்க அப்படின்னா எர்த்லேயே கிடைக்கும். என்ன டிஃப்ரென்ஸு ரெண்டுக்கும் அப்படின்னா, ரெண்டுக்கும் சேம் அந்த பவர் தான், ஸ்ட்ரென்த்து தான், பட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேஜிக் பவர்ஸ் வந்து நம்ம உரு மெட்டல் வந்து பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உரு மெட்டலை வந்து அந்த காட் லைக் பீயிங்ஸ், அந்த செலஸ்டியல்ஸ், இட்டர்னல்ஸ் இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்த முடியும், பட் அடமாண்டியம் பார்த்திங்க அப்படின்னா யார் வேணால் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எக்ஸிஸ்டன்ஸ் கிடைக்கிற இடம் அப்படி, அடமாண்டியம் வந்து எர்த்தில் கிடைக்கும், பட் உரு மெட்டல் பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் ஸ்பேஸில் நெட்டாவில் மட்டும்தான் கிடைக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம
தேனோஸோட இந்த இன்ஃபினிட்டி பிளேட் இருக்குல்ல, டபுள் சைட் பிளேடு, அது நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு, வைப்ரேனியம் ஷீல்டில் வந்து எண்ட்கேம் மூவியில் ஃபைட் அப்போ பிரேக் பண்ணிடும். ஸோ இல்லைனு தெரியுது, நம்ம வைப்ரேனியமால் செய்யப்பட்ட கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு வந்து அதாவது என்ன சொல்கிறது, சிதவிக்கு உட்பட்டது தான், ஈஸியாக வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உரு மெட்டல் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் வென் கம்பேர்ட் டு வைப்ரேனியம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபினிட்டி கான்லெட், நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வந்து பதிக்கப்படுது இல்லை, இன்ஃபினிட்டி கான்லெட், அது பார்த்திங்க அப்படின்னா உரு மெட்டலால் தயாரிக்கப்பட்டது தான். அது மட்டும் இல்லாமல் அந்த உரு மெட்டலை தயாரித்தது யார் அப்படின்னா, அந்த எட்டிரி த டுவார்ஃப், அந்த நம்ம தோருக்கு ஸ்ட்ராங் பிரேக்கர் தயாரிச்சு கொடுப்பார்ல, அந்த இன மக்கள் தான் வந்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபினிட்டி கான்லெட்டை தயாரித்தாங்க. ஆக்சுவலாக தேனோஸ் போயிட்டு இன்ஃபினிட்டி கான்லெட்டை தயாரித்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம எட்டிரியோட கையையும் வெட்டிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் மேற்கொண்டு வேறு எந்த இன்ஃபினிட்டி கான்லெட்டையும் புதுசு தயாரிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உரு மெட்டலுக்கு வந்து மேஜிக் பவர், மற்ற எனர்ஜி மட்டும் இல்லாமல் மேஜிக் பவரையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். எந்த அளவுக்கு மேஜிக் ஃபோர்ஸை வந்து நம்ம அதுக்கு மேலே என்சான்ட் பண்ணுறோமோ, அதாவது மந்திர விஷயத்தை வந்து அது மேலே அப்ளை பண்ணுறோமோ, அந்தளவுக்கு அந்த மெட்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆகுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து உருக்கப்பட முடியாத ஒரு மெட்டல், ஹைலி இம்மேலியபிள் மெட்டல். கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி மேலியபிள் அண்ட் டக்டைல்னு சொல்லிட்டு, பட் இது வந்து ஹைலி இம்மேலியபிள். வைப்ரேனியம் கூட ஈஸியாக உருக்கப்படலாம், அதாவது ஈஸிலி கேன் பிட் இன்டு ஷீட்ஸ், வேறஸ் உரு மெட்டல் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஷீட்டாக மாற்ற முடியாது, ஒரு ஒயராக வந்து திரிக்க முடியாது, ஹைலி இம்மேலியபிள் மெட்டல்ன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பட் அதை உருக்கி நீங்கள் வந்து ஒரு மியால்னிர் ஹேமரோ ஒரு ஸ்ட்ராங் பிரேக்கர் ஆக்சஸ் செய்யணும் அப்படின்னா, அல்லது ஒரு இன்ஃபினிட்டி கான்லெட்டர் செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நியூட்ரான் ஸ்டார் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சைஸ் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்றதையும் அந்த இன்ஃபினிட்டி வார் மூவில் நம்ம கடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான டேமேஜாக இருந்தாலும் இந்த உரு மெட்டல் வந்து அதை சஸ்டெயின் பண்ணும், அதை தாங்குன்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இது நேச்சுரலி மேஜிக்கு என்ன சொல்கிறது, அஃபினிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல், நேச்சுரலி அட்ராக்டட் டு மேஜிக்னும் சொல்லலாம். எந்த பவராக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பஞ்சு எப்படி தண்ணி அப்சர்வ் பண்ணும் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணிடும். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஃபினிட்டி கான்லெட்டை போட்டுட்டு தேனோஸ் ஸ்னாப் பண்ணும்போதெல்லாம் இல்லை அந்த ஸ்டோன் ஃபேஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பவரை அவரால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன்னா அது உரு மெட்டலால் தயாரிக்கப்பட்ட இன்ஃபினிட்டி கான்லெட்டு, எந்த பவராக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பஞ்சு மாதிரி அப்சர்வ் பண்ணிடும். பட் நம்ம வைப்ரேனியம் அப்படி கிடையாது. வைப்ரேனியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லெஸ்ஸர் பவர் தான் அப்சர்வ் பண்ணும், அந்த காஸ்மிக் பவர்ஸ், அதாவது இந்த இன்ஃபினிட்டி கான்லெட்லேருந்து நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த காஸ்மிக் பவர்ஸ், அந்த மேஜிக்கல் பவர்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் வந்து வைப்ரேனியமுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த உரு மெட்டலுக்கும் அதை யூஸ் பண்ணுற ஆளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமாம். என்ன அப்படின்னா தன்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் அந்த உரு மெட்டலுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதன் மூலிமா அதோட பவரை இன்னும் அதிகப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தோர்னு சொல்லலாம். பார்த்திங்க அப்படின்னா தோர் தன்னோட தோர் வந்து ஒரு காட் தான் ஆக்சுவலாக. அவரோட காட் லைக் ஸ்ட்ரென்த்தை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேமர் மியோல்னியர் ஹேமருக்குள்ளே இருக்கக்கூடிய உரு மெட்டலுக்கு மாற்ற முடியும், அதன் மூலிமா அந்த ஹேமரை இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியுன்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வைப்ரேனியம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை உரு மெட்டல் ஸ்ட்ராங்காங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலாக உரு மெட்டல் ஒன்றும் இல்லை, அடமேண்டியம்க்கு ஈக்குவலன்ட் தான். பட் அடமேண்டியமில் மேஜிக் பவர் கிடையாது, உரு மெட்டல் வந்து மேஜிக் பவராக அப்சர்வ் பண்ணும் சேர்த்து. ஸோ இப்போ நம்ம அயன்மேனோட சூட்டு அதுக்கு வந்துடுவோம். அயன்மேனோட சூட் வந்து வைப்ரேனியம் தயாரிச்சதான் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் கொஸ்டின் வந்து வைப்ரேனியமால் தயாரிக்கப்பட்டிருந்தா அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு கேட்டனால நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆக்சுவலாக அயன்மேன் வந்து அவெஞ்சர்ஸ் கேமில் போட்டிருந்த சூட் பார்த்திங்க அப்படின்னா Mark-85 ஆர்மர். ஃபஸ்ட் பார்ட் மூவி பார்த்துருப்போம், அயன்மேனோட முதல் பார்ட் மூவியில் Mark-1 Mark-42 வரைக்கும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறைய சூட்ஸ் அவர் தயாரித்து லாஸ்ட்டாக வந்து சென் கேமில் ஒரு போட்டு வந்தது பார்த்திங்க அப்படின்னா Mark-85 ஆர்மர். சரி, இந்த சூட் எதில் தயாரிச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கிற மெட்டல் வந்து கம்ப்ளீட்டாக வேறு, ஒன்று கோல்டு, இன்னொன்று டைட்டானியம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நானோ பார்ட்டிகல்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மூணும் கலந்தால் மட்டுமே தான் அந்த சூட்க்கு பார்த்திங்க அப்படின்னா டியூரபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, அடாப்டபிலிட்டிலாம் கிடைக்கும். அது தவிர சாதாரணமாக கோல்டுக்கோ டைட்டானியம்க்கோ பார்த்திங்க அப்படின்னா அடமேண்டியம்க்கும் வைப்ரேனியம்க்கும் இல்லை ஒரு மெட்டலுக்கும் இருக்கக்கூடிய பவர் வந்து கிடவே கிடையாது. ஸோ அப்போ நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வெளிவிடக்கூடிய பவரை வந்து Mark-85 சூட்டால் தாங்க முடியாது. அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணால் கண்டிப்பாக அயன்மேன் இறந்து தான் போவார். நீங்கள் பார்த்துருக்கலாம், தேனோஸ் வந்து கடைசியாக ஸ்னாப் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் ரொம்ப என்னாவது இன்ஜுரி ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப அவர் டைட்டனுக்கு போயிடுவார். டைட்டனுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் திரும்ப ஸ்னாப் போட்டிருப்பார். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வந்து அரிச்சு போன மாதிரி, எரிஞ்சு போன மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இன்ஃபினிட்டி கான்லெட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ட்ராய் ஆகாமல் அவரோட கையோட அப்படியே ஃபியூஸ் ஆயிரும், உருகி ஒட்டின மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது என்ன அர்த்தம் தெரியுதா? ஆக்சுவலாக அந்த இன்ஃபினிட்டி கான்லெட்டை அழிக்க முடியாது, இட் இஸ் ஹைலி இன்டெஸ்ட்ரக்டபிள், அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது, அதனால தான் அவரோட கையிலே ஒட்டியிருக்கு. பட் இதுவே நம்ம Mark-85 சூட்டில் இருந்த மெட்டல்ஸ் கோல்டு, டைட்டானியம், நானோ பார்ட்டிகல் அல்லது வைப்ரேனியமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபினிட்டி கான்லெட்டு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செலஸ்டியல்ஸு இட்டர்னல்ஸு இவங்களால் மட்டுமே தான் வந்து பயன்படுத்த முடியும். அப்புறம் எப்படி தேனஸ் பயன்படுத்தினா நீங்கள் கேட்கலாம், அவரும் வந்து ஒரு ஹாஃப் இட்டர்னல் ஹாஃப் ஹைப்ரிட் தான், அதாவது ஹாஃப் டிவியன்ட் ஹாஃப் இட்டர்னல் ஒரு ஹைப்ரிட் தான். நீங்கள் இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு லெஸ்ஸர் பவர்ஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது தேனஸ் மாதிரி செலஸ்டியல்ஸ் மாதிரி இட்டர்னல்ஸ் மாதிரி ஒரு காட் லைக் பவர் உள்ள பீயிங்ஸாக இல்லாமல் சாதாரண மனுஷனங்களாக இருந்தால் அந்த ஸ்டோன்ஸை பயன்படுத்தினா அல்லது இன்ஃபினிட்டி கான்லெட்டை போட்டுட்டு அந்த ஸ்டோன்ஸை பயன்படுத்தினா அது வந்து வேறு ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை கொடுத்துரும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஃபஸ்ட் அவெஞ்சர் மூவியில் யோகான் ஸ்மித் அவர் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டோன் அதை திருடுறதுக்கு ட்ரை பண்ணுவார், பட் பார்த்திங்க அப்படின்னா அது அவர் வார்மிற்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி நம்ம தோரோட செகண்ட் பார்ட் மூவியில் நம்ம ஜேன் ஃபாஸ்டர் தெரியாமல் அந்த ரியாலிட்டி ஸ்டோன் அதை டச் பண்ணிடுவாங்க, அதாவது ஈத்தரை டச் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி ஃபஸ்ட் பார்ட் மூவியில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாலாரோட ஃப்ரெண்டான அந்த கெரினான்ற ஒரு பொண்ணு இருப்பாள் கேர்ள் ஃப்ரெண்டு, அவள் தெரியாமல் அந்த பவர் ஸ்டோனை தொற்றுவா, அந்த தொட்டனே பார்த்திங்க அப்படின்னா அது வெடிச்சு போயிடும். ஆக்சுவலாக அந்த டனிவான் கலெக்டர்னு சொல்லிட்டு ஒரு இருப்பார்ல, ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவார்ல, அவர்கிட்ட தான் அந்த கரினான்ற பொண்ணு இருக்கும். அது வந்து என்ன பண்ண அப்படின்னா அந்த பவர் ஸ்டோன் தொட்டோன்னு அந்த ஸ்டோன் வந்து வெடிச்சிரும், அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து வெளியில் இருக்காது, ஏதாவது ஒரு வெசல்குள்ளே ஒரு கண்டெய்னரில் போட்டு அடைக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் ஸ்டோனை டெசராட்குள்ளே ஒரு அதாவது கியூபுக்குள்ளே வச்சிருப்பாங்க, மைண்ட் ஸ்டோனை செப்டர்குள்ளே வச்சிருப்பாங்க, பவர் ஸ்டோனை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்டாக ஒரு ஆர்ப் மாதிரி இருக்கும் வச்சிருப்பாங்க, டைம் ஸ்டோனை ஐஎஃப் அகமாட்டோக்குள்ளே வச்சிருப்பாங்க, ரியாலிட்டி ஸ்டோனை அந்த ஈத்தர்குள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக பவர் இருக்குது. இந்த ஸ்டோன்ஸை தனியாக யூஸ் பண்ணாலும் சரி அல்லது ஒன்னோட ஒன்று சேர்த்து யூஸ் பண்ணாலும் சரி அது வெளிவிடுற பவரை தாங்குற அளவுக்கு அந்த மனுஷங்க உடம்புல பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து மென்டல் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது கண்டிப்பாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம தேனோஸ்க்கும் கார்ட்லைக் ஸ்ட்ரக்சரான செலஸ்டியல்ஸ்க்கும் டிவைன்ஸ்க்கும் மட்டும்தான் இருக்கும், வேறு யாருக்கும் இருக்காது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அயனால் வந்து ஈஸியாக அந்த பவர் வந்து அப்சர்வ் பண்ண முடியாமல் இறந்து போயிட்டார். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒருவேளை நம்ம அயமானோட Mark-85 ஆர்மர் வந்து வைப்ரேனியமால் தயாரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த வைப்ரேனியம் சூட் வந்து அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அவரை காப்பாற்றிருக்கோன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றிருக்காது. ஒரு மெட்டல் அந்த காஸ்மிக் எனர்ஜியை அந்த மேஜிக்கல் பவர்ஸை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு வேறு எந்த ஒரு மெட்டலும் அப்சர்வ் பண்ணாது அப்படின்றத நம்ம தேனோஸ் மூலியமாக பார்த்துருப்போம். பிகாஸ் தேனோஸே பார்த்திங்க அப்படின்னா பாதி உடம்பு அரைச்சி போனதுக்கப்புறம் அந்த இன்ஃபினிட்டி கான்லெட்டு அழியாமல் அப்படியே இருக்கும். அதுதான் வந்து கடைசியாக நான் இந்த விஷயத்தில் சொல்ல வருது. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆல் லெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். பை ஃபோக்ஸ், சீசன் ஹவ் அ குட் டே.